நீங்க எப்பேர்பட்ட மருமகளா இருந்தீங்க? இல்ல, நான் எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டாங்க, இவ்வளோ இந்த மாதிரி இவ்வளோ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, உனக்கு போய் இப்படி ஒரு பொண்டாட்டியாடா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு கோபம் வந்துருச்சு, ஏன் எனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு விட்டார். அந்த மாதிரி நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டியா, ஒரு சின்ன கை வைத்தியமோ, வாட் எவர், நீங்கள் பிள்ளைங்களை பேர பிள்ளைங்களை வளர்க்குற விதமும் இல்லை. யூஸ்வலாக இவங்களுக்கெல்லாம் கோல்டெல்லாம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், பாலில் வந்து மஞ்சப்பொடியும் மிளகு பொடியும் போட்டு கொடுத்துருவேன். போட்டுட்டு கல்கண்டு போட்டு கலக்கி கொடுத்துருவேன். இப்போ உங்கள் லைஃப்பில் உங்களை ரொம்ப வருத்திட்டுருக்குற ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு பார்க்கும்போது ஒன்றாவது ரெஸ்பெக்டே இல்லை. அப்போல்லாம் நாங்கள் கால் மேலே கால் போட்டு உட்கார மாட்டோம். அது பெரியவங்க வராதுன்னு இப்படி தான் உட்காந்துட்ருப்போம். எனக்கு இப்போது அந்த ஹேபிட் இருக்குது. எனக்கு இப்படி சாஞ்சு உட்கார மாட்டேன், எப்பவுமே இப்படி தான் உட்காந்துட்ருப்பேன். ஆனால் அன்னைக்கு இருந்த ஒரு மரியாதை, ஒரு ஆர்டிஸ்ட் வரும்போது நாங்கள்லாம் எந்திரிச்சு நிற்போம். ஒரு டைரக்டர் வராருன்னா எந்திரிச்சு மரியாதை கொடுப்போம், நிற்போம். அது இல்லாமல் பழைய அந்த ஒரு 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 இன்டிமசி யாருக்குள்ளேயும் யாருக்குள்ளேயும் இல்லை. வந்தீங்களா, ஆ நடிச்சிங்களா, ஓ நீங்கள் ஆர்டிஸ்டாக, சரி சரி இந்த கேரக்டர் பண்ணேன், ஓ சரி சரி முடிஞ்சு போச்சு. அப்போல்லாம் அப்படி இல்லை. அந்த நடிப்பை தாண்டியும் எல்லாரும் வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எல்லோரும். ஒருத்தர் ஃபேமிலி மாதிரி எல்லாம் ஒன்றா உட்காருவோம் எல்லாரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த பக்கம் போய் உட்காந்துருவாங்க, ஒருத்தர் இப்படி போய் உட்காருவாங்க. அந்த சாப்பிடும்போது ஒரு இன்டிமெசி இருக்காது, ஒரு இது இருக்காது. அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்குது. என் தன்மானத்தை விட்டு கொடுத்து தான் எனக்கு இந்த ஒரு விஷயம்னா எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு. அதாவது வந்து அது ஒரு பெரிய கதை. 1997 நடிக்க வந்தேன். நடிக்க வரும்போது ஃபஸ்ட்டு ஆனந்த பூங்காற்றேன்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து மீனா ஹீரோயினாக நடித்தாங்க. அந்த படம் பண்ணும்போது அதோடைய டைரக்டர் அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு என்னை கூப்பிடுறாங்க. இதில் ஐலண்ட் கிரவுண்டில் எக்ஸிபிஷன் நடக்குது, அங்கே தான் இவங்க செட்டு போட்டு ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. அதை எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அதோட டைரக்டர், அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை, கூப்பிட்டாங்க. நான் என்னோடய ஹஸ்பண்டோட ஸ்போர்ட்ஸ் காரில் தான் ஓட்டிகிட்டு போயிருந்தேன், போர்ட் கேப்ரியில். போனபோது எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி சொன்னாங்க, பட்டு புடவை கட்ட சொன்னாங்க, எல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் முடிச்சுட்டேன், செட்டுக்குள்ளே போயிட்டேன். டைரக்டர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு என்ன பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி டைரக்டர் சொன்ன மாதிரி நான் மெதுவாக நடந்து பக்கத்தில் வந்து அவங்ககிட்ட டைலாக் சொல்லணும். நான் அதே மாதிரி வந்து சொல்லிட்டேன். அப்போ சொன்னார், இல்லை இல்லை கொஞ்சம் வேகமாக வாங்க அப்படின்னாரு. சரி வேகமாக சொன்னார், கொஞ்சம் வேகமாக வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேர் அந்த செட்டில் இருக்காங்க. அது ஒரு பெரிய செட், அதுக்குள்ளே 150 பேர் இல்லை எல்லாரோட சேர்த்து. இவங்க என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் இல்லை நீங்கள் ஸ்லோவாக வாங்க அப்படின்னாரு. நான் வந்த உடனே என்ன வைங்க, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் எப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வரைக்கும் என்னோடய தன்மானம்னு ஒன்று வந்து நான் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி நான் இருந்தேன் அவர் சொல்ல சொல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, 4வதோட அவர் என்ன ஒரு மாதிரி பேசணும், டீஸ் பண்ணி பேசணும்னா என்ன மாதிரி நடந்து காட்டினார். நடந்து காட்டவும் என்ன ஆயிடுச்சு, இந்த செட்டில் இருந்த எல்லாருமே கொல்லுன்னு சிரித்தான். என் டைரக்டர் என்னை ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ணி மீனாலேருந்து எல்லாருமே என்னை சிரிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடத்துல 10-150 பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னோடய தன்மானம் அங்கே போயிடுச்சே அன்ற ஒரு ஒரு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக என்ன பண்ண, எனக்கு அழுக வருது, கோபம் வருது, எல்லாம் வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து நேராக வந்தேன், வெளியே போயிட்டு என்னோடய காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் எடுத்து காருக்குள்ளே தூக்கி அடிச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி அடித்தேன் காருக்குள்ளே. அடிச்சுட்டு என்ன பண்ணேன், கார் அங்கேருந்து எடுத்தேன் பாரு. எங்கள் வண்டியோட கால்குலேஷன் என்னன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் காரோடது நீங்கள் 40 மிதிச்சிங்கன்னா அது 80 போகும். நான் வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி எடுக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி அந்த மண் பூரா வீலில் சொல்ட்டி அப்படியே ஃபுல்லாக அவங்க செட்டு மேலெல்லாம் போகுது மண் பறந்து. எனக்கு பின்னாடி ஒன்றுமே தெரியல, பின்னால் வியூ பார்க்குறேன் ஒன்றுமே தெரியல. எட்டுத்தது தான் தெரியும், நான் நேராக வீடு வரைக்கும் அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜிலெல்லாம் நான் வண்டி எப்படி ஓட்டிகிட்டு வந்தேன். ரோட்டில் போகிறவங்கெல்லாம் என்னென்னமோ திட்டுறாங்க, ஆனால் எதுவுமே என் காதில் விழையில. என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த ஒரு ஃபீல் தான் இருந்தேன். நான் வரத்துக்குள்ளே நம்பர் வாங்கி என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் ஃபோன் எடுத்தாங்க,
ஃபோன் எடுத்து என்ன ப்ராப்ளம்னா அவங்க ப்ராப்ளம் சொல்லலை. அப்போ நாராயணமூர்த்தின்னு ஒரு அசோசியேட்டர், எல்லாம் முடிஞ்சு நான் மெட்டி ஒலி நடிக்கிறேன். அன்னைக்கு வந்து அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லை. நான் வந்து ரூம்குள்ளே அப்படியே நடந்துகிட்டே இருக்கேன். நம்மளுடைய எல்லா மரியாதையும் போயிடுச்சு, நம்ம எதுக்கு திரும்ப நடிக்க வந்தோம் அப்படிங்கிற எண்ணம் மனசில் வந்துச்சு. சூசைட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி கூட வந்துருச்சு. இத்தனை பேர் முன்னாடி நம்ம அவமானப்பட்டோமே, ஆனால் அந்த விடிகிற நேரத்தில் என் மனசில் தோணுன விஷயம் என்ன தெரியுமா, யார் அவமானப்படுத்தினாலும் இதே இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் பெரிய ஆளாக வருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எனக்கு எங்கே போகணுமோ நான் அந்த உயரத்துக்கு நான் போவேன், பேர் புகழ் நான் வாங்குவேன். இந்த சொன்ன ஆள் முன்னாடி நான் அவார்ட் வாங்குவேன், இந்த சிரித்தவங்க முன்னாடி நான் அவார்ட் வாங்குவேன்னு நினச்சேன். அதே தன்மானத்தை நான் தூக்கி நிறுத்தவும் செஞ்சேன். அதாவது சமைக்க புரஷ்கார் அவார்டு எனக்கு கிடைக்கிது. தெலுங்கு அகாடமி சமைக்க புரஷ்கார் பெஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸ் அவார்டு கிடைக்கிது. பெஸ்ட் ட்ரெமெண்டஸ் பர்ஃபார்மென்ஸ் அவார்டு வந்து எனக்கு கிடைக்கிது, சமைக்க புரஷ்கார் அவார்டு. இது வந்து யாருமே இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வாங்கலை. தெலுங்கு அகாடமியிலேருந்து ஃபஸ்ட் டைம் நான் டெல்லிகுமார் சார், திருமுருகன் மூணு பேருக்கு அந்த அவார்டு கொடுக்குறாங்க. அந்த பக்கம் மீனா உட்காந்துருக்காங்க. நடுவில் அதாவது அந்த காமராஜ் ஹாலில் நடுவில் நான் உட்காந்துருக்கேன். இந்த பக்கம் திருமுருகன் உட்காந்துருக்கேன், இந்த பக்கம் டெல்லிகுமார் சார் உட்காந்துருக்காரு. ஸ்டேஜில் கூப்பிடுவோம், என்ன தான் முதல்ல கூப்பிட்டாங்க, நான் ஸ்டேஜ் ஏறி போகிறேன். அவ்வளோ பேர் கிளாப்ஸ் அடித்தாங்க. எனக்கு அன்னைக்கு வந்த அந்த ஒரு திமிருத்தனம் என் லைஃப்பில் அதுக்கப்புறம் வரல. ஏன்னா நான் ஒரு விஷயம் செய்யும்போது என்னை அவமானப்படுத்தி சிரித்தாங்க, அவங்க முன்னாடி நான் ஒரு அவார்டு வாங்குறேன்னு. அந்த அவார்டு வாங்கும்போது நான் வாங்கிட்டு கீழே இறங்கும்போது மீனாவை நான் ஒரு பார்வை பார்த்தேன். நான் அப்படியே திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு நான் அப்படியே போய் சீட்டில் போய் உட்காந்துட்டேன். அதோட என் திமிரெல்லாம் அடங்கி போச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெகுமானம்லாம் எதுன்னு சொல்லலாம். இதுலேயே எல்லாமே அடங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வெகுமானம் வெகுமதி எல்லாமே எனக்கு வந்து மெட்டி ஒலியிலேயே கிடச்சிருச்சும்மா. மெட்டி ஒலி என்ன, நான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கு என்ன, என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை, ஹைலி டயபெட்டிக்கு, அவர் வந்து பெட்ரிட்டனாக படுத்து கிடக்கிறாரு. இந்த பக்கம் நான் ஷூட்டிங் போவேன், ஆனால் வந்து அந்த சூழ்நிலையிலையும் என்னால் எல்லாமே பார்த்துக்க முடிஞ்சது, என் ஹஸ்பண்டே பார்த்துக்க முடிஞ்சது. அவர் மெட்டி ஒலி முடிகிற நேரத்தில் தான் என் ஹஸ்பண்ட் இறக்குறார், 2005 தான் அவர் இறக்குறார். அவர் வந்து ஹைதராபாத்தில் இருக்கார், ஆப்ரேஷனுக்காக விழுந்துட்டார். இங்கே ஃபுல்லாக அந்த எலும்பெல்லாம் உடஞ்சிருச்சு. அவர் இறக்கும் போது அவர் 73 இயர்ஸ், 73 வயசு அவருக்கு. அப்போ அவர் டயபெட்டிக் வேறு, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்ட்டாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஆப்ரேஷன் பண்ணுங்க, அவர் சாகமாட்டார். எல்லோரும் சொல்லுவான் வில்லியம்ஸா அவன் மொரடான்னுவாங்க, அப்படி கிடையாது. அந்த முரட்டுத்தன குணத்துலேயும் அவர் தங்கமான ஒரு மனுஷன் வாழ்ந்தார். அதனால் அந்த லைஃப் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம். எல்லாமே எனக்கு சந்தோஷம் துக்கம் எல்லாமே என்னோடய வாழ்க்கையில் விரக்தி எல்லாமே வந்து போனது இந்த ஒரு பீரியட்குள்ளே தான். இந்த 2005 நான் எல்லாத்தையுமே பட்டு முடிச்சிட்டேன். என் பசங்களை எல்லாம் காலேஜ்க்கு ஏற்றினேன், எல்லோரும் படித்தாங்க, இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அது போதும். நம்ம வீட்டு நட்சத்திரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது? அதாவது கலைஞர் தொலைக்காட்சிக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2005 2005 அவர் இறந்த டைமில் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு கலைஞர் அவர்கள். ஏன்னா எங்கேயோ இருந்தேன் நான், அப்போ என்னை கூட்டிகிட்டு வர சொல்லி பாசகிளிகள் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி என்னோடய 16-17 வயசில் வந்து கேரளாவில் நான் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஒரு ஜென்ரல் சக்கரவர்த்தின்ற படத்தில் ஒரு சுப்பீரியர் கேரக்டர் ஒன்று பண்ணணும் சர்ச்சில். அப்போ பார்த்தா அதுக்கும் என்னை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, யார் அனுப்பிச்சாங்க என்னன்னு தெரியாது. எப்படியும் என்னை ஃப்ளைட்டை பிடிச்சி கொண்டு வந்து எங்கே இறக்கிடணுன்ட்டாங்க, கூட்டிகிட்டு வந்து அதுலேயும் என்னை நடிக்க வச்சாங்க. அந்த மாமனிதருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த கலைஞர் தொலைக்காட்சிக்காக நீங்கள் எடுக்க வந்த இந்த பேட்டிக்கும் எனக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பொழுது இந்த ஒரு நாள் உங்களோட நான் வந்து நான் ஃபுல் டே உங்களோட இருந்திருக்கேன். என்னுடைய நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். அதே மாதிரி கலைஞர் தொலைக்காட்சியோட நேயர்கள் எல்லாருக்கும் நான் வந்து என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே உங்களுடைய ஆதரவும் இதுவும் எங்களுக்கு வேணும்.